மறந்த 11th ஏபி மாணவர்களே, இன்று நாம் கரிம வேதியியல் கரிம வேதியியலின் அடிப்படை கொள்கைகள் என்ற பாடத்தினை கற்க உள்ளோம். இந்த கரிம வேதியியல் கரிம சேர்மங்கள் மொத்தம் மூன்று வகைப்படும் என்று நாம் அறிகிறோம். முதலாவதாக அலிஃபாட்டிக் கரிம சேர்மம், இதற்கு மற்றொரு பெயர் திறந்த அமைப்புள்ள கரிம சேர்மம் என்று பெயர். அடுத்ததாக அதிசைக்ளிக் கரிம சேர்மங்கள், அல்லது கார்போசைக்ளிக் கரிம சேர்மங்கள். மூன்றாவதாக அரோமேட்டிக் கரிம சேர்மங்கள், அல்லது மூடி அமைப்புள்ள கரிம சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அலிஃபாட்டிக் கரிம சேர்மங்கள் மொத்தம் மூன்று வகைப்படும். அல்கேன் தொகுதி, அல்கீன் தொகுதி, அல்கைன் தொகுதி என்று. அல்கேன் தொகுதி என்று சொல்லும்போது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் ஆகும், ஏனெனில் இது கார்பன் கார்பன் அணுக்களுக்கிடையில் ஒற்றை பிணைப்பை பெற்றிருக்கும். அல்கீன் தொகுதியில் கார்பன் கார்பன் அணுக்களுக்கிடையில் இரட்டை பிணைப்பை பெற்றிருக்கும். அல்கைன் தொகுதியில் கார்பன் கார்பன் அணுக்கள் ஒப்பிணைப்பை பெற்றிருக்கும். எனவே அல்கேன் தொகுதி நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், ஏனெனில் கார்பன் கார்பன் அணுக்களின் ஒற்றை பிணைப்பையும் அல்கீன் தொகுதி இரட்டை பிணைப்பையும் அல்கைன் தொகுதி ஒப்பிணைப்பையும் பெற்றுள்ளதால் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஹைட்ரோ கார்பன் என்று கூறும்போது கார்பன் ஹைட்ரஜன் கலந்த கலவையாகும். அடுத்ததாக இந்த அல்கேன் தொகுதி பொதுவாய்ப்பாடு CnH2n+2, என் என்பது கரியணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அல்கீன் CnH2n, அல்கைன் CnH2n-2. அலிசைக்ளிக் அல்லது கார்போசைக்ளிக் என்று கூறும்போது சைக்ளோப்ரோபேன் முக்கோண வடிவமைப்பை பெற்றிருப்பது சைக்ளோப்ரோபேன், சதுர அமைப்பை பெற்றிருப்பது சைக்ளோபியூட்டேன், ஐங்கோண அமைப்பை பெற்றிருப்பது சைக்ளோபியூட்டேன், அறுங்கோண அமைப்பை பெற்றிருப்பது சைக்ளோஹெக்சேன் என்று அலிசைக்ளிக் கரிம சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டாகும். இங்கு CH2 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 என்று பிணைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக அரோமேட்டிக் கரிம சேர்மங்கள், அல்லது திறந்த அமைப்புள்ள கரிம சேர்மம் என்று கூறும்போது அரோமேட்டிக் கரிம சேர்மம், அல்லது மூடி அமைப்புள்ள கரிம சேர்மம். அரமா என்பது ஒரு கிரேக்க வார்த்தையாகும், அலிஃபாட்டிக் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, உயர் கொழுப்பு அமிலங்கள் பெறப்படுவதாகும். அரோமேட்டிக் என்பது இனிய மனமுடைய சேர்மமாகும். இது வலை அமைப்பை பெற்றிருக்கும், அல்லது உட்புறத்தில் உட்கரு காணப்படும், அல்லது ஒன்று விட்டு ஒன்று கட்டை பிணைப்பை காணப்படும். இது மோனோசைக்ளிக் பாலிசைக்ளிக் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பென்சீன், டொலுவீன், இரண்டு அரோமேட்டிக் வளையம் பிணைக்கப்பட்டிருப்பின் அது நாப்தலீன் என்று அழைக்கப்படுகிறது. மூன்று அரோமேட்டிக் வளையம் பிணைக்கப்பட்டிருப்பின் அது ஆந்த்ரசீன் என்று அழைக்கப்படுகிறது. எனவே மாணவச்சர்மங்கள் என்று கரிமச்சர்மங்கள் மூன்று வகைப்படும் என்று அழைக்கிறோம். முதலாவதாக அலிஃபாட்டிக் கரிமச்சர்மம், அல்லது திறந்த அமைப்புள்ள கரிமச்சர்மம். இரண்டாவதாக அலிசைக்ளிக் கரிமச்சர்மம். மூன்றாவதாக அரோமேட்டிக் கரிமச்சர்மம். அலிஃபாட்டிக் கரிமச்சர்மம் திறந்த அமைப்புள்ள கரிமச்சர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அலிசைக்ளிக் அல்லது கார்போசைக்ளிக் கரிமச்சர்மம். மூன்றாவதாக அரோமேட்டிக் மூடி அமைப்புள்ள கரிமச்சர்மம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கரிமச்சர்மங்களை வகைப்பாட்டினை பற்றி இன்று நாம் கற்றறிந்தோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் வேறொரு புதிய தகவல் பரிமாற்றத்தை நடத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.